புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் முக்கிய நிகழ்வுகளாக பார்க்க வேண்டும் என்றால் மின்துறை ஊழியர்களின் போராட்டமானது நடைபெற இருக்கிறது. அதாவது யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டு புதுச்சேரி அரசும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள இந்த மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் மின்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அதாவது வம்பாக்கிரம் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு இன்றைய தினம் அவர்கள் இந்த மின்துறை தனியாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். மேலும் அதே போல சென்னையிலிருந்து புறப்பட்ட சொகுசு கப்பலானது இன்று புதுச்சேரி வரை இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளையும் மீறி அந்த சொகுசு கப்பலானது புதுச்சேரி கடல் பகுதிக்கு வர இருக்கிறது. அதாவது இந்த சொகுசு கப்பலில் சூதாட்டம் நடைபெறுவதால் புதுச்சேரி கடல் பகுதியில் இந்த கப்பலை அனுமதிக்கக்கூடாது, புதுச்சேரியில் பயணிகளை ஏற்றியோ இறக்கவோ கூடாது என பல்வேறு தரப்பினர் எதிர்த்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி அரசும் இதுவரை இந்த கப்பலை புதுச்சேரிக்கு அனுமதி அளிக்கவில்லை என துணைநிலை ஆளுநரும் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த கப்பலானது புதுச்சேரி வந்திருக்கிறது. அதாவது இந்த கப்பலில் பயணிகளை ஏற்றினாலோ இறக்கினாலோ போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போது இந்த கப்பலானது புதுச்சேரி வந்திருக்கிறது. இந்த கப்பலை காரணமாக இந்த கப்பலை உள்ளே அனுமதிக்கூடாது என்பதால் பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தப்படும் என்ற நிலையில் இன்றைய தினம் இந்த கப்பல் புதுச்சேரி வந்திருக்கிறது. இது தவிர முதலமைச்சரை பொறுத்தவரை இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அலுவல் பணியை மட்டுமே மேற்கொள்ள இருக்கிறார். எந்த விதமான நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. அதே போல புதுச்சேரியின் துணைநிலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானாவிலும் ஆளுநராக இருப்பார். இன்றைய தினம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அலுவல் பணியை மேற்கொள்வதற்காக அவர் இன்றைய தினம் ஹைதராபாத் சென்றிருக்கிறார். ஒளிபெருவர் கலைவாணனுடன் ராஜகுமார், நியூஸ் செவன் தமிழ், புதுச்சேரி.